swayam prabha digital india educated india எல்லோருக்கும் வணக்கம் ஸோ நம்ம நேற்றை கிளாஸில் கேரக்டரைசேஷன் ஆஃப் காம்பேக்ட்னஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இந்த தீரம் ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து எழுதிட்டு இதில் பாதி விஷயம் நம்ம ப்ரூவ் பண்ணியிருந்தோம் இன்ஃபேக்ட் ஸோ நான் எப்படி ப்ரூவ் பண்ணேன்னா ஓகே ஸோ தீரம் ஸ்டேட்மெண்ட்டை நான் மறுபடியும் ரீகால் பண்ணிக்கிறேன் எக்ஸ்டிங்கிறது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் தென் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் எக்ஸு காம்பேக்ட் எக்ஸ் காம்பேக்ட்னா

டூ இம்ப்ளை த்ரீ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் த்ரீ இம்ப்ளை ஃபோர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நேற்று கிளாஸில் ஓகே ஸோ நேற்று கிளாஸில் நான் வந்து கே வந்து சப்செட் ஆஃப் எக்ஸுன்னு சொல்லிவிட்டு கேஇஸ் காம்பாக்டு அப்புறம் கேஇஸ் கம்ப்ளீட் அண்ட் டோட்டலி பவுண்டட்னு சொன்னேன் அப்புறம் அது சொல்லிகிட்டு இருக்கும்போதே என்ன சொன்னேன்னா நம்ம வந்து கேயை சப்செட்னு எடுக்கணும்னு அவசியம் இல்லை எக்ஸில் உள்ள மெட்ரிக்கை கேல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட் இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம இப்போ கே இஸ் அப்ரேட் ஆஃப் எக்ஸுன்னு எடுத்துகிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி எழுதுறதும் ஒன்று தான் மெட்ரிக் ஸ்பேஸுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறதும் ஒன்று தான் ஏன்னா கேல வந்து நம்ம எக்ஸோடைய மெட்ரிக்கை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் போதும் ஓகே ஸோ நம்ம இந்த ப்ரூஃப் வரைக்கும் பார்த்துட்டோம் ஒன் இம்ப்ளைஸ் டூ டூ இம்ப்ளைஸ் த்ரீ த்ரீ இம்ப்ளைஸ் ஃபோர் பார்த்துட்டோம் இப்போ வந்து ஃபோர் இம்ப்ளைஸ் ஒன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டும் ஈக்குவலண்ட் அப்படின்னு நமக்கு வந்துடும் ஓகே நான் இப்போ வந்து ஃபோர் இம்ப்ளைஸ் ஒன்ன வந்து ப்ரூவ் பண்ண போறேன் ஃபோர் இம்ப்ளைஸ் ஒன் ஓகே சோ இந்த ஃபோர் இம்ப்ளைஸ் ஒன்னுன்னா நம்ம என்ன அசீவ் பண்றோம்னா எவ்ரி சீக்குவென்ஸ் இன் எக்ஸ் ஹேஸ் அ கன்வெர்ஜன் சீக்குவென்ஸ் இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு நம்ம அசீவ் பண்றோம் ஸோ அசூம் தட் அசியூம் தெட் எவ்ரி சீக்வென்ஸ் எக்ஸ் என் in x has a convergent subsequence convergent subsequence x and k அது ஒரு convergent எந்த sequence எடுத்தாலும் at least ஒரு convergent subsequence நம்மால கண்டுபுடிக்க முடியும் okay என்ன proof பண்ணன்னா to prove x is compact to prove இதுதான் நம்மலோடிய aim to prove x is காம்பாக்ட் சிபிடி அல்லது காம்பாக்ட் அப்போ டெஃபனேஷன் யூஸ் பண்ண போகிறோம் எவ்ரி ஓப்பன் கவர் ஹேஸ் அ ஃபைனைட் சப் கவர் அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் ஸோ லெட் யூ ஆல்ஃபா ஆல்ஃபா பிலாங்ஸ் டு சம் இண்டெக்ஸ் செட் ஐ பி என் ஓப்பன் கவர் ஓப்பன் கவர் ஃபார் எக்ஸ் ஏதோ ஒரு ஓப்பன் கவர் எடுத்திருக்கோம் இப்போ இந்த ஓப்பன் கவரில் ஒரு ஃபைனைட் சப் கவர் இருக்குதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஓகே ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன கிளைம் பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் என்ன கிளைம் பண்ண போகிறேன்னா எக்ஸ் வந்து பவுண்டட் செட்டுன்னு வந்து நான் ப்ரூவ் பண்ண போகிறேன் ஓகே எக்ஸ் இஸ் பவுண்டட் அதை அதை யூஸ் பண்ணி நான் இன்னும் ஒரு சில விஷயம் டெரைவ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து கிளைம் எக்ஸ் இஸ் அ பவுண்டட் மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் அ பவுண்டட் மெட்ரிக் ஸ்பேஸ் ஸோ சப்போஸ் இது வந்து அன்பவுண்டட்னு எடுத்துக்கோங்க இது அன்பவுண்ட்னு அசியூம் பண்ணால் சப்போஸ் தேட் எக்ஸ் இஸ் அன்பவுண்டட் சப்போஸ் தேட் எக்ஸ் இஸ் அன்பவுண்டட் அன்பவுண்டட்னா என்ன அர்த்தம் அன்பவுண்டட்னா என்ன அர்த்தம் ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் எக்ஸ் ஒன் இன் எக்ஸு இது அன்பவுண்டடுங்கிறதுனால தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் என் பிலாங்ஸ் டு எ சச்சு தட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் ஒன் எக்ஸ் என் இஸ் கிரேட்டர் தேன் என் கிரேட்டர் தேன் என் ஃபார் ஆல் என் ஈக்வல் டு டூ த்ரீ எக்ஸட்ரா ஏன்னா நான் ஒன்னை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன் எக்ஸ் வந்து ஜீரோ வரும் ஸோ இங்கே அன்பவுண்டாக யூஸ் பண்ணோன்னா டூ எடுத்துக்கோங்க டூ ஹங்க்ரட் நம்பர் எடுத்துக்கோங்க இந்த செட்டு அன்பவுண்டட் செட்டு அப்போ நம்மளால் வந்து ஒரு பாயிண்ட் இந்த எக்ஸ் ஒன்னுலேருந்து ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியும் சச் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் ஒன் அண்ட் எக்ஸ் டூ இஸ் கிரேட்டர் தேன் டூ இல்லைனா இது பவுண்டடாகிடும் இல்லைனா அந்த மெட்ரிக் ஸ்பேஸ் பவுண்டட் ஆயிரும் ஸோ அன்பவுண்டடாக இங்கே கிளியராக யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அன்பவுண்டட்னால் என்ன எந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணாலும் அந்த மெட்ரிக் ஸ்பேஸில் நம்மளால் நிறைய பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியும் சே ஒய் என் சச் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ்கம்மா ஒயன் இஸ் கிரேட்டர் தேன் என் அதுதான் வந்து பவுண்டட்னா என்ன பவுண்டட்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ்கமா ஒய் இஸ் லெசன் ஆர் ஈக்வல் டு எம் ஃபார் ஆல் எக்ஸ்கமா இன் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ்கமா இன் எக்ஸ் ஸோ இதை நெகேட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ஐடியா கிடச்சிரும் ஓகே ஸோ அன்பவுண்டட்ங்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்போ நம்ம இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம் கன்சிடர் த சீக்வன்ஸ் எக்ஸ் என் நம்மளுடைய அசம்ஷன் என்ன எவ்ரி சீக்வன்ஸ் இன் எக்ஸ் ஹேஸ் அ கன்வர்ஜன்ஸ் அப் சீக்வன்ஸ் அப்போ இந்த சீக்வன்ஸுக்கு ஒரு கன்வர்ஜன்ஸ் அப் சீக்வன்ஸ் இருக்கும் தென் என் ஹேஸ் எ கன்வர்ஜன் அப் சீக்வன்ஸ் கன்வர்ஜன்ட் சே சீக்வன்ஸ் எக்ஸ்என் கே அதை வந்து எக்ஸ் கேன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஏதோ ஒரு கன்வர்ஜன்ஸ் அப் சீக்வன்ஸ் ஆனால் கன்வெர்ஜன்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் ஒரு சீக்வன்ஸ் கன்வெர்ஜ் ஆச்சுன்னா அது என்னவாக தான் இருக்கணும் அது வந்து பவுண்டடாக தான் இருக்கணும் ஓகே ஒரு சீக்வன்ஸ் கன்வெர்ஜ் ஆச்சுன்னா அது வந்து பவுண்டடாக தான் இருக்கணும் தென் தேர் எக்ஸிஸ்ட் எல் பிலாங்ஸ் டு எக்ஸ் சச்சி தட் எக்ஸ் என் கன்வெர்ஜஸ் டு எல் அஸ் கே டென்னிங் டு இன்ஃபினிட்டி அஸ் கே டென்னிங் டு இன்ஃபினிட்டி if a sequence converges now is the one the bounded sequence X and K bounded there exists a X in L such that this is true is the one and second one X and K is bounded X and K is a bounded sequence uh, every convergent sequence is bounded bounded sequence this implies there exists M greater than 0 such that distance between XNK, L is less கமா எல் இஸ் to M டு எம் NK. For all NK. அதை வந்து பவுண்டட் ஸோ பவுண்டட்னா இந்த ரெண்டு டேர்ம் எந்த ரெண்டு டேர்ம் எடுத்தாலும் லெஸ் தேன் எம்முன்னு சொல்லலாம் அல்லது ஏதோ ஒரு டேர்மை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நம்பரை நம்மால் ஃபிக்ஸ் பண்ண முடியும் எகைன் அந்த பவுண்டடுங்கிற அந்த டெஃபனிஷனை வந்து நம்ம நிறைய விதமாக எழுதலாம் பவுண்டட் பவுண்டட்னஸுக்கு definition வந்து bounded. <laughs> is, the, is a எம் greater than ஜீரோ such தட்

ஃபார் ஆல் ஒய்இன் எக்ஸ் இதுவும் பவுண்டட் தான் ஸோ இந்த ரெண்டு டெஃபனேஷனுமே ஈக்குவலண்ட் ஸோ நான் இந்த ரெண்டாவது டெஃபனேஷனை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்போ ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் எக்ஸு ஒரு பாசிட்டிவ் நம்பர் வருது அப்போ எல்லுக்கும் ஒரு பாசிட்டிவ் நம்பர் வரும் ஏன்னா இந்த செட்டு வந்து பவுண்டட் அந்த சீக்வன்ஸ்லேருந்து வரக்கூடிய டேர்ம்ஸு அது வந்து ஒரு பவுண்டட் செட் அப்போ எல்லாருந்து இந்த செட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பவுண்டட் பை சம் நம்பர் ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோன்னா நமக்கு என்ன வருது அதாவது எக்ஸ் அண்ட் கே கன்வர்ஜஸ் டு எல்லு அதே நேரத்தில் எக்ஸ் அண்ட் கே பவுண்டட் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுங்கள் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ்கமா எக்ஸ் அண்ட் கே இஸ் ஆர் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ்கமா எல் ப்ளஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எல்கமா எக்ஸ் கே இப்போ இந்த நம்பர் ஃபிக்ஸ்டு நம்பர் ஏன்னா எக்ஸும் ஃபிக்ஸ்டு எல்லும் ஃபிக்ஸ்டு ஸோ அதனால் இது வந்து சேம் தான் இருக்க போகுது பிளஸ் இந்த நம்பர் வந்து லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு எம் இந்த நம்பர் லெசன் ஆர் ஈக்குவல் டு எம் இந்த நம்பர் லெசன் ஆர் ஈக்குவல் டு எம் அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ்கம் எக்ஸ் அண்ட் கே என்ன வருதுன்னா பவுண்டட் பை திஸ் நம்பர் இந்த நம்பர் இண்டிபெண்ட் ஆஃப் த நம்பர் என் என் கே இன்டிபெண்ட் ஆஃப் த நம்பர் என் கே ஃபார் ஆல் ஃபார் ஆல் எக்ஸ் கே இது வந்து ட்ரூ ஆனால் நம்ம இந்த சீக்வன்ஸை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள்

ஃபார் எவ்ரி நேச்சுரல் நம்பர் என்கே ஃபார் எவ்ரி நேச்சுரல் நம்பர் என்கே ஃபார் எவ்ரி என்கே என்கே வந்து வேற அது வந்து ஒரு சப் சீக்வன்ஸ் சப் சீக்வன்ஸ்னால் அது வந்து ஒரு இன்ஃபைனைட் சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் எப்படி நேச்சுரல் நம்பர் பவுண்டட் இல்லையோ அதே மாதிரி அதோட இன்ஃபைனைட் சப்செட்டும் பவுண்டட் இல்லை ஓகே அதோட இன் எந்த ஒரு இன்ஃபைனைட் சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பரும் பவுண்டட் இல்லை ஆனால் இங்கே என்கேங்கிறது ஒரு இன்ஃபைனைட் சப்செட் என்கேங்கிறது ஒரு சப்சீக்வன்ஸ் ஆஃப் என் என்கேங்கிறது ஒரு சப் சீக்வன்ஸ் ஆஃப் என் ஓகே நீங்கள் ஒன் டூ த்ரீ எக்ஸட்ரா அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அதோடைய சப்சிக்வன்ஸ் என்கே ஆனால் அதுக்கு ஒரு நம்ம பவுண்டு சொல்லியிருக்கோம் விச் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன் ஏன் இது கான்ட்ரடிக்ஷன் இந்த கான்ட்ரடிக்ஷன் நம்ம எதனால் வந்தது நம்ம வந்து எக்ஸ் அன்பவுண்டட்னு அசியூம் பண்ணதுனால நம்மளால் வந்து இப்படி ஒரு சீக்வன்ஸ் அன்பவுண்டட் சீக்வன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சுது ஆனால் அசம்ஷன் வந்து xn every sequence has a convergent subsequence அப்போ நமக்கு வந்து xn k நு ஒரு convergent subsequence வரும் convergent subsequence bounded அதில் இருந்து வந்து நம்ம இந்த contradiction derive பண்ணும் அப்போ x is a bounded metric space அது நம்ம இங்கு conclude பண்ணிருக்கும் okay so x is a bounded metric space hence நம்மலோட assumption தப்பு hence x is a bounded metric space hence x is a பவுண்டட் மெட்ரிக் ஓகே இப்போ இந்த இந்த அசம்ஷனை வச்சுட்டு நம்ம வந்து இன்னும் நம்ம இன்னும் கிளைமை ப்ரூவ் பண்ணலை க்ளைம் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா எவரி ஓப்பன் கவர் ஹாஸ் அ டைன் எய்ட் சப் கவர் ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு செட்டை டிஃபைன் பண்ணப் போகிறோம் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டூ எக்ஸ் லெட் ஆர் 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 சஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எக்ஸ் எக்ஸ் எக்ஸுங்கிறது என்னென்னா சுப்ரீமம் ஆஃப் கிரேட்டர் தென் ஜீரோ இஸ் தட் பால் சென்டர் ரேடியஸ் இன்சைட் யூ ஆல்ஃபா ஆல்ஃபா ஃபார் சம் பிலாங்ஸ் ஸோ நான் இங்கே வந்து ஒரு டெஃபனேஷன் எழுதியிருக்கேன் என்ன பண்ணுறேன் டெஃபனிஷன் பண்றேன்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் ஆனால் எக்ஸு வந்து யூனியன் ஆல்ஃபா இன் ஐ யூ ஆல்ஃபா யூ ஆல்ஃபாங்கிறது ஓப்பன் செட்டு ஓகே யூ ஆல்ஃபாங்கிறது ஓப்பன் செட்டு ஸோ நான் இந்த எனக்கு யூனியனும் இருக்குது யூனியன் சிம்பளும் இருக்குது யூ ஆல்ஃபாவும் இருக்குது ஸோ இது இது யூ ஆல்ஃபா இது யூனியன் ஃபஸ்ட்டு உள்ளது யூனியன் ரெண்டாவது உள்ளது யூ ஆல்ஃபா இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு மெட்ரிக் ஸ்பேஸ்னால் எக்ஸு வந்து இந்த ஏதாவது ஒரு ஓப்பன் செட்டில் இருக்கும் ஏதாவது ஒரு ஓப்பன் செட்டில் இருந்ததுன்னா ஓப்பன் செட்டுடைய டெஃபனிஷன் என்ன எவ்ரி பாயிண்ட் இஸ் அன் இன்டீரியர் பாயிண்ட் அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு சம் ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு இந்த செட்டுன்னா திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு சம் ஆல்ஃபா பார் சம் ஆல்ஃபா அப்போ இது ஓபன் செட்டு ஓபன் செட்டுங்கிறதுனால இது இன்டீரியர் பாயிண்ட் அப்போ செட் ஸோ திஸ் இம்ப்ளைஸ் திஸ் இம்ப்ளைஸ்

அப்போ டேரக்சிஸாக ஆறுனா நீங்கள் அதை விட சின்ன நம்பர் எது எடுத்தாலும் இந்த கண்டிஷன் ட்ரூ இப்போ பால் பால் சென்டர் சென்டரேட் நான் என்ன சொல்ல வரேன்னா ஸோ இது நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் இது வந்து ஏதோ ஒரு யூ ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம் இது யூ ஆல்ஃபா ஓகே இப்போ எக்ஸ் இங்கே இருக்குன்னா இந்த பாயிண்ட் எக்ஸுன்னா இதில் வந்து ஒரு ஆறு ரேடியஸில் ஒரு பால் ட்ரா பண்ணலாம் ஆறு ரேடியஸில் ஒரு பால் ட்ரா பண்ணலாம் இது ஆர் ஆனால் ஆரை விட சின்னதாகவும் ட்ரா பண்ணலாம் அதே நேரத்தில் இந்த ரேடியஸ் வந்து இன்னும் கூட பெருசாக இருக்கலாம் வேறு ஏதோ ஒரு இது வந்து யூ பீட்டான்னு வைங்க இது வந்து யூ பீட்டான்னு வைங்க யூ பீட்டா இது இன்னொரு ஓப்பன் செட்டு ஆனால் யூ பீட்டாவில் பார்க்கும்போது இந்த எக்ஸுக்கே என்னால் இன்னொரு பெரிய பால் ட்ரா பண்ண முடியும் இந்த எக்ஸுக்கு இன்னொரு பெரிய ட்ராப் அவுட் ஸோ இந்த இது எக்ஸு இதுக்கு வந்து இந்த யூ பீட்டாவில் இன்னொரு பெரிய பால் ட்ரா பண்ண முடியும் யூஸிங் யூ பீட்டா இஸ் ஓப்பன் ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஓப்பன் செட்ஸில் எக்ஸ் இருக்கலாம் ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ எக்ஸு வந்து யூ ஆல்ஃபாவில் இருக்க போது அதனால் இன்டீரியர் பாயிண்ட்டாக இருக்க போது ஸோ இந்த மாதிரி ஒரு பால் இருக்க போது ஸோ இந்த ஆறு எல்லாம் கலெக்ட் பண்ணுறேன் இங்கே வந்து ஒரு செட் இருக்கணும்னு அவசியம் இல்லை நிறைய செட்டில் எக்ஸ் பிலாங்ஸ் டு யூ ஆல்ஃபா யூ பீட்டா யுகாமா அல்லது யு ஆல்ஃபா ஒன் எக்ஸெட்ரா நிறைய இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் செட்ஸில் கூட இருக்கலாம் அப்போ அந்த எல்லா செட்டுக்கும் இந்த ரேடியஸ் என்னென்னு பார்க்குறேன் அந்த கலெக்ஷன் தான் இது இதோடைய சுப்ரீமம் தான் வந்து ஆர் சஃபிக்ஸ் எக்ஸ் ஓகே இதோடைய சுப்ரீமம் தான் ஆர் சஃபிக்ஸ் எக்ஸ் இதை நம்ம கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கணும் ஓகே ஸோ இப்போ ஆர் சஃபிக்ஸ் எக்ஸு இது வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம ஆர் சஃபிக்ஸ் எக்ஸு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஆர் சஃபிக்ஸ் எக்ஸு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ லெட் ஆர் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் எக் பிலாங்ஸ் எக்ஸ் ஓகே ஆர் எக்ஸும் சுப்ரீமும் மறுபடியும் இந்த ஆர் எல்லாத்துக்கும் ஒரு சுப்ரீமம் பார்க்குறேன் அந்த நம்பர் ஆர் அந்த நம்பர் ஆர் ஓகே அந்த நம்பர் ஆர்னா இப்போ ஆர் வந்து பவுண்டடாகவும் இருக்கலாம் அன்பவுண்டடாக ஆர் வந்து ஓகே கேஸ் ஒன் கேஸ் ஒன் ஆர் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி இப்போ இந்த நம்பர் வந்து இன்ஃபினிட்டியாக இருந்தால் என்ன இந்த நம்பர் இன்ஃபினிட்டி இல்லைன்னா என்ன ஓகே நம்ம அந்த கேசஸை பார்க்கலாம் இது வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கலாம் ஏன்னா சுப்ரீமம் ஆஃப் நான் நெகட்டிவ் நம்பர்ஸ் பார்க்குறீங்க இன் ரியல் நம்பர்ஸ் அது இன்ஃபினிட்டியாக கூட இருக்கலாம் ஓகே இப்போ இது இன்ஃபினிட்டின்னா என்ன அர்த்தம் இது இன்ஃபினிட்டின்னா என்ன அர்த்தம் இதில் உள்ள நம்பர்ஸ்லாம் வந்து உங்களால் ஃபார் எவ்ரி நேச்சுரல் நம்பர் உங்களால் ஒரு நம்பர் இதுலேருந்து கண்டுபிடிக்க முடியும் தட் இஸ் கிரேட்டர் தென் நேச்சுரல் நம்பர் ஆனால் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் என்ன கன்க்ளூட் பண்ணோம்னா எக்ஸ் இஸ் அ பவுண்டட் மெட்ரிக் ஸ்பேஸ்னு கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் சின்ஸ் எக்ஸ் இஸ் பவுண்டட் சின்ஸ் எக்ஸ் இஸ் பவுண்டட் ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் எக்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் ஸோ எக்ஸ் இஸ் பவுண்டடுங்கிறதுனால ஓகே எக்ஸ் இஸ் பவுண்டட்ங்கிறதுனால there exists M greater than தேர் such எம் that distance between X, பிட்வீன் is ஒய் இஸ் லெஸ் for எம் ஃபார் ஆல் in X. எக்ஸ் ஃபார் ஆல் Y in, இங்கே வந்து ஓகே இங்கே எம்முக்கு பதிலாக ஓகே M யா இருக்கட்டும் ஏன்னா இங்கே ஆர் யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே எம் இது வந்து எக்ஸ் நால் இந்த கேஸ் வந்துட்டு இப்போ நம்ம வந்து இந்த ஆர் வந்து இன்ஃபினிட்டிங்கிறத வந்து யூஸ் பண்ணலாம் ஆர் இன்ஃபினிட்டிங்கிறதுனால சின்ஸ் சின்ஸ் ஆர் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் ஆர் எக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் இன்ஃபினிட்டி வி ஹவ் ஆர் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் எம் ஃபார் சம்

சட்ச பால் சென்டரட் எக்ஸ் நாட் கம்ஆ ஆர் இஸ் அ சப்செட் ஆஃப் யூ அல்ஃபா டெஃபனிஷனை யூஸ் பண்ணியிருக்கேன் டெஃபனிஷன் என்ன ஆர் எக்ஸோட டெஃபனிஷன் என்ன சுப்ரீமம் ஆஃப் ஆர் கிரேட்டர் தன் ஜீரோ சச் இஸ் தட் த ஓப்பன் பால் சென்டரட் எக்ஸ் ரேடியஸ் ஆர் சப்செட் ஆஃப் யூ அல்ஃபா ஃபார் சம் அல்ஃபா ஃபார் சம் அல்ஃபா ஸோ அதை எடுத்துகிட்டோன்னா இப்போ இந்த நம்பர் வந்து சுப்ரீமத்தை விட சின்னது ஆர் எக்ஸ் நாட்டுங்கிறது வந்து சுப்ரீமத்தை விட சின்னது அப்போ அது வந்து அப்பர் பவுண்டே இல்லை ஏன்னா இது வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அப்பர் பவுண்டே இல்லை அப்போ இந்த இந்த ரேடியஸுக்கு நம்மளால் ஒரு யூ ஆல்ஃபான்னு ஒரு ஓப்பன் செட் கண்டுபிடிக்க முடியும் அந்த ஓப்பன் செட்டில் பால் சென்டர் எக்ஸ் நாட் கம்ஆ ஆர் கண்டெய்ன்ட் இன்சைட் தட் ஓப்பன் செட் யூ ஆல்ஃபா ஓகே டெஃபனிஷனை யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இங்கே வந்து இப்போ இப்போ வந்து எக்ஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் நாட் நாட்கமா ஆர்னு நான் சொல்ல போகிறேன் நோட் தட் சின்ஸ் டி ஆஃப் எக்ஸ் நாட் நாட்கமா ஒய் இஸ் லெஸ் தேன் எம் ஃபார் ஆல் ஒய் இன் எக்ஸ் இது எங்கேருந்து வருது இது வந்து எக்ஸ் இஸ் பவுண்டடுங்கிறதுலருந்து வருது எக்ஸ் இஸ் பவுண்டட்லேருந்து இது வருது சின்ஸ் டி ஆஃப் எக்ஸ் நாட் நாட்கமா ஒய் இஸ் லெஸ் தேன் எம் ஃபார் ஆல் ஒய் வி ஹாவ் Y X इस ए सबसेट ऑफ B ऑफ X नोट कमा R विच इस ए सबसेट ऑफ U अल्फा ये R अंग्रेज़े एंड एम इस लेस देना बाल और का डेफिनेशन है ना बाल और का डेफिनेशन दिस इज इक्वल टू सेट ऑफ ऑल Y इन X

அப்போ நம்ம இங்கே என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா இந்த ஐடியாவை வச்சுட்டு கொடுத்துருக்க ஓப்பன் கவர்ல ஒரே ஒரு எலமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் அது வந்து இந்த யூ ஆல்ஃபா சச் எக்ஸ் இஸ் அ சபெட் ஆஃப் யூ ஆல்ஃபா ஹென்ஸ் த ஓப்பன் கவர் த ஓப்பன் கவர் செட் ஆஃப் ஆல் யூ ஆல்ஃபா ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஐ நான் இங்கே வந்து இந்த இங்கே ஆல்ஃபாங்கிறதுக்கு பதிலாக இதை வந்து ஜஸ்ட் பீட்டான்னு மாற்றிக்கிறேன் ஏன்னா எல்லா இடத்துலையும் நான் பீட்டா ஆல்ஃபா ஆல்ஃபாவே யூஸ் பண்ணுறேன் இங்கே வந்து பீட்டான்னு போட்டுக்கிறேன் ஓகே பீட்டா அட்லீஸ்ட் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியும் ஏன்னா இங்கே வந்து எல்லா எலமெண்ட்டும் யூ ஆல்ஃபா சொல்கிறேன் அங்கே வந்து ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குதுன்னு சொல்லணும் ஸோ அதுக்காக வந்து தேர் இஸ் எ பீட்டான்னு வச்சுக்கிறேன் த ஹென்ஸ் த ஓப்பன் கவர் த ஓப்பன் கவர் ஹேஸ் எ ஃபைனேட் சப் கவர் இந்த சப்கவர் என்னங்க கவர் சப்கவர் டன் யூ பீட்டா ஒரே ஒரு எலமெண்ட்டு தான் இந்த ஒரு எலமெண்ட்டு எக்ஸை கண்டெயின் பண்ணியிருக்கு அதை தான் நம்ம இங்கே கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் எக்ஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் யூ பீட்டா இது எப்போனா இந்த கேஸ் எப்போனா இந்த ஆருங்கிறது சுப்ரீமம் ஆஃப் ஆர்எக்ஸ் விச் இஸ் இன்ஃபினிட்டி இந்த கேஸில் ஓகே சுப்ரீமம் ஆஃப் ஆர்எக்ஸ் வேறு ஆர் எக்ஸ் ஆர்எக்ஸுக்கு நம்ம ஒரு டெஃபினேஷன் வச்சுருக்கோம் இந்த டெஃபனேஷனையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகே ஸோ இது வந்து கேஸ் ஒன் ஆர் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி ஆனால் ஆர் இன்ஃபினிட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆர் கேன் பி ஃபைனேட் ஆல்சோ ஏன்னா நம்ம செட்டே வந்து மெட்ரிக் ஸ்பேஸே வந்து பவுண்டட் ஸோ கேஸ் டூ வந்து கேஸ் டூ வந்து ஆர் விச் இஸ் சுப்ரீமம் ஆஃப் ஆர் எக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டூ எக்ஸ் இஸ் லெஸ் தேன் இன்ஃபினிட்டி இதுதான் கேஸ் டூ ஓகே இது வந்து கேஸ் டூ வேர் ஆர் எக்ஸுங்கிறது என்ன ஆர் எக்ஸுங்கிறது இந்த டெஃபனேஷன் ஓகே இப்போ இதை வந்து இந்த கேஸை வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டீல் பண்ணணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆர் வந்து சுப்ரீமம் அது இன்ஃபினிட்டிங்கிறதுனால நம்மளால் எக்ஸு பவுண்டடாக வச்சுட்டு நம்மளால் ஈஸியாக ஆர்கியூ பண்ண முடிஞ்சது ஸோ இந்த கேஸில் இந்த நம்பர்ஸோட இன்ஃபிமம் என்னன்னு பாருங்கள்

ஆல்ஃபா இங்கே யூஸ் பண்ணிட்டோம் பீட்டாவும் இங்கே யூஸ் பண்ணிட்டோம் ஸோ இங்கே இது இது வந்து ஒரு ஸ்மாலாகனு வச்சுக்கலாமா அல்லது ஓகே டெல்டான்னு வச்சுக்கிறேன் ஓகே இந்த நம்பர் என்ன டெல்டான்னு வச்சுக்கிறேன் இப்போ என்னுடைய கிளைம் என்னென்னா கிளைம் வந்து இந்த டெல்டா வந்து கிரேட்டர் தேன் ஜீரோ இந்த டெல்டா கிரேட்டர் தேன் ஜீரோன்னு நம்ம இப்போ அசியூம் பண்ணிக்கலாம் எதனால் கிரேட்டர் தேன் ஜீரோன்னு நான் ப்ரூவ் பண்ண போகிறேங்கிறத நம்ம வந்து லேட்டர் பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த டெல்டா கிரேட்டர் தன் ஜீரோனா வந்து என்ன அட்வான்டேஜ்னு பார்க்கலாம் ஓகே இப்போ டெல்டா கிரேட்டர் தேன் ஜீரோன்னா ஸோ டெல்டா கிரேட்டர் தன் ஜீரோ இது வந்து அஸ்யூம் இதை நம்ம ப்ரூவ் பண்ணலை இதை அஸ்ஸியூம் பண்ணிக்கலாம் சப்போஸ் டெல்டா விச் இஸ் இன்ஃபீமம் ஆஃப் ஆர்எக்ஸ் எக்ஸ்பி லாஸ் டூ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ தென்

ஒரு ஃபைனேட் அப்கவர் கண்டுபிடிக்க போகிறோம் இந்த நம்பர் டெல்டாவை வச்சு ஸோ கன்சிடர் கன்சிடர் பால் சென்டர் சென்டர்ட் எக்ஸ் ஒன் கமா டெல்டா ஸோ எக்ஸ் ஒன்னுங்கிறது ஏதோ ஒரு பாயிண்ட் எக்ஸ் ஒன் கமா எக்ஸ் ஸோ லெட் எக்ஸ் டூ பிலாங்ஸ் டு எக்ஸ் சச்சி தட் எக்ஸ் டூ டஸ் நாட் பிலாங்ஸ் டூ பால் சென்டர் எக்ஸ் ஒன் கமா டெல்டா இப்போ எக்ஸு வந்து இந்த பாலில் இருந்ததுன்னா வி ஆர் த்ரூ ஆர் த்ரூ ஏன்னா வந்து இந்த ஒரு பால்லையே வந்து எக்ஸு கண்டெய்ன் ஆகிருக்கு ஒரு பால்லையே எக்ஸ் கண்டெய்ன் ஆகிருக்கு ஆனால் இந்த பால் வந்து ஏதோ ஒரு ஓப்பன் கவரில் இருக்குது இந்த பால் வந்து ஏதோ ஒரு ஓப்பன் கவரில் இருக்குது ஏன்னா டெல்டா இஸ் லெஸ் தேன் ஆர்எக்ஸ் அப்போ வி ஆர் த்ரூ இதே மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் டன் எலமெண்ட்டு தான் கிடைக்க போகுது ஆனால் வந்து நம்ம வந்து அந்த கேஸ் ட்ரூ இல்லைன்னு வச்சுக்கலாம் ஏன்னா வந்து பி ஆஃப் எக்ஸ் ஒன் கமா டெல்டா டஸ் நாட் கண்டைன் எக்ஸுன்னு வச்சுக்கலாம் ஓகே ஸோ இதை வந்து நம்ம ப்ரூ இதே மாதிரி ஸ்டெப்ஸை வந்து கண்டினியூ பண்ணலாம் அதாவது இந்த பால் சென்டரேட் எக்ஸ் ஒன் கமா டெல்டா பார்க்குறோம் அதில் எக்ஸ் டூங்கிற பாயிண்ட் இல்லை இப்போ வந்து பால் சென்டரேட் ஸோ லெட் எக்ஸ் த்ரீ பிலாங்ஸ் டூ எக்ஸ் சச்சு தட் எக்ஸ் த்ரீ டஸ் நாட் பிலாங்ஸ் டு பால் சென்டர்ட் எக்ஸ் ஒன் டெல்டா யூனியன் பால் சென்டர் அட் எக்ஸ் டூ டெல்டா ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கிறோம் இந்த யூனியன் ஆஃப் பால்ஸில் அந்த பாயிண்ட் இல்லை இதே மாதிரி எத்தனை பாயிண்ட்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இதே மாதிரி சப்போஸ் ஸோ இங்கே இதுலேருந்து என்ன சொல்லலாம் இங்கே இந்த ஸ்டெப்புக்கு முன்னாடி இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லலாம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ greater than or equal to delta இதில் என்ன சொல்லலாம் distance பிட்வீன் x3 த்ரீ எக்ஸ் ஐ கிரேட்டர் equal to delta டு டெல்டா வேறு to ஈக்குவல் டு ஒன் வந்து இந்த பாலுடைய காம்ப்ளிமெண்ட்டில் எக்ஸ் த்ரீ இருக்குது இந்த பாலுடைய காம்ப்ளிமெண்ட்டில் எக்ஸ் த்ரீ இருக்குது இதே மாதிரி எவ் எத்தனை எத்தனை ஸ்டெப்ஸு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அதாவது ஒன்மோர் ஸ்டெப் எழுதுகிறேன் லெட் X4 belongs to X such that X4 does not belongs to union I equal to 1, டூ 3, ball center at Xi radius ரேடியஸ் டெல்டா நம்ம வந்து இங்கே finite சப்கவரை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணிட்டுருக்கோம் இதே மாதிரி எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் சப்போஸ் நீங்கள் வந்து infinite நம்பர் ஆஃப் points கண்டுபிடிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் வந்து ஒரு ப்ராப்ளம் வருது சப்போஸ் தேர் எக்ஸிஸ்ட் சப்போஸ் தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் என் பிலாங்ஸ் டு எக்ஸ் சச்சி தட் எக்ஸ் என் டஸ் நாட் பிலாங்ஸ் டு யூனியன் ஜே ஈக்வல் டு ஒன் டு என் ஒன் டு என் மைனஸ் ஒன் பால் சென்டர் அட் எக்ஸ் ஜே கமா டெல்டா இது வந்து ஃபார் ஆல் என்னன்னு வச்சுக்கலாம் ஒரு சீக்வென்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம்னா எக்ஸ்என்னுங்கிறது வந்து யூனியன் ஜே ஈக்குவல் டு ஒன் டூ என் மைனஸ் ஒன் பால் சென்டர் அட் எக்ஸ் ஜே கமா டெல்டாவில் இல்லை இதோடைய இன்னொரு அர்த்தம் என்னென்னா சப்போஸ் இது வந்து ஃபார் எவ்ரி என் ஃபார் எவ்ரி என் நமக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கிடைக்குன்னு அசையும் பண்ணா ஆனால் இது என் எதை இம்ப்ளை பண்ணுது திஸ் இம்ப்ளை டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் ஐ எக்ஸ் ஜே இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டெல்டா ஃபார் ஆல் ஐ கம்ஆர் ஜே ஃபரால் ஐ நாட்டிகோல்டிஜி ஃபரால் ஐ நாட்டிகோல்டிஜி அப்போது ஒரு சீக்வன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸ்என்ங்கிற ஒரு சீக்வன்ஸு அதில் எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலும் அதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் வந்து என்னவாக இருக்குது அட்லீஸ்ட் டெல்டாவாக இருக்குது அட்லீஸ்ட் டெல்டாவாக இருக்கிறதுனால இந்த எக்ஸ்என் வந்து எந்த ஒரு கன்வர்ஜன்ஸ் அப் சீக்வன்ஸும் இதுக்கு இருக்காது இப்படி இருந்ததுன்னா திஸ் இம்ப்ளை எக்ஸ்என் டஸ் நாட் ஹாவ் எனி கன்வர்ஜன்ஸ் அப் சீக்வன்ஸ் எதனால ஒரு கன்வர்ஜன்ஸ் அப் சீக்வன்ஸ் இருந்ததுன்னா அது வந்து கோஷி சீக்வன்ஸாக இருக்கணும் கோஷி சீக்வன்ஸ்னா ஃபார் எவ்ரி எப்சுலன் எவ்ரி அப்சுலன்ட் தேர் இஸ் அ ஸ்டேஜ் அச் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ டேம் இஸ் லெஸ் தன் எப்சுலன் இப்போ நீங்கள் வந்து எப்சுலனை வந்து டெல்டாவை விட சின்னதாக எடுத்தீங்கன்னா உங்களால் எந்த ஒரு ஸ்டேஜும் கண்டுபிடிக்க முடியாது ஓகே ஸோ இதுலேருந்து இந்த ஸ்டெப்லேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா திஸ் இம்ப்ளை திஸ் இம்ப்ளை எக்ஸன் ட் நாட் ஹேவ் எனி கன்வர்ஜன்ஸ் ஆப் சீக்வன்ஸ் டஸ்ட் நாட் ஹாவ் எனி கன்வர்ஜன்ஸ் ஆப் சீக்வன்ஸ் இந்த ஸ்டெப்ல இருந்து அது ஃபாலோ ஆகுது டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ பாயிண்ட் வந்து அட்லீஸ்ட் டெல்டா அதை விட கீழே நம்ம அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டேர்ம்ஸை கொண்டு போக முடியாது அப்போ இது வந்து கான்ட்ரடிக்ஷன் டு அவர் அசம்ஷன் எவ்ரி சீக்வன்ஸ் ஹேஸ் அ கன்வர்ஜன்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் ஏன்னா இங்கே வந்து எக்ஸ்எனுக்கு வந்து எந்த ஒரு கன்வர்ஜன்ஸ் ஆஃப் சீக்வன்ஸும் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு நம்ம கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஆனால் நம்மளுடைய ஒரிஜினல் அசம்ஷன் என்ன எவ்ரி சீக்வன்ஸ் இன் எக்ஸ்என் ஹேஸ் அ கன்வர்ஜன்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் ஸோ அதனால் இந்த டெல்டா வந்து கிரேட்டர் தேன் ஜீரோ அதாவது இன்ஃபிமம் ஆஃப் ஆர் எக்ஸ் விச் இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோன்னா இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸை நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் ஐ அண்ட் எக்ஸ் ஜே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டெல்டா அப்படின்னா என்ன ஆக போகுதுன்னா எக்ஸு வந்து ஃபைனேட் யூனியன் ஆஃப் பால் சென்டரேட் எக்ஸ்ஐ ரேடியஸ் டெல்டான்னு வரப்போகுது ஓகே தட் இஸ் இந்த மாதிரி நம்மளால் இன்ஃபைனேட்டாக ப்ரொசீட் பண்ண முடியாது

எக்ஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம் எக்ஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம் ஓகே ஆனால் ஸோ இங்கே வந்து பாலை வச்சு நம்ம கவர் பண்ணிட்டோம் பால்ஸை வச்சு கவர் பண்ணிட்டோம் ஆனால் இந்த ஒவ்வொரு எக்ஸையும் ஏதோ ஒரு ஓப்பன் பால் ஓப்பன் கவர் ஓப்பன் செட்டில் இருக்குது நம்ம ஸ்டார்ட் பண்ண ஓப்பன் கவரில் உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட்டில் இருக்குது அப்படி தான் நம்ம இந்த ஆர்எக்ஸை டிஃபைன் பண்ணும் பாருங்கள் இந்த ஆர் எக்ஸை வந்து அப்படிதான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ சின்ஸ்

பால் சென்டர் அட் எக்ஸ் டெல்டா ஏதோ ஒரு ஓப்பன் செட்டில் இருக்க போகுது கொடுத்துருக்க ஓப்பன் கவரில் உள்ள செட்டில் இருக்க போகுது ஸோ அதனால் இது ட்ரூ ஸோ இது ட்ரூனா என்ன ஆகும் திஸ் இம்ப்ளை எக்ஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் பி எக்ஸ் டெல்டா சப்செட் ஆஃப் யூ ஆல்ஃபா ஜே ஸோ அதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா யூனியன் ஜே ஈக்குவல் டு ஒன் டு எம் யூ ஆல்ஃபா எக்ஸ் வந்து இந்த இந்த ஃபைனை கவர்க்குள்ள இருக்கு ஓகே அப்போ நம்மளால் வந்து டெல்டா இந்த நம்பர் இந்த நம்பர் டெல்டா கிரேட்டர் தன் ஜீரோன்னா நம்மளால் ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியும் எக்ஸ் இஸ் அப்செட் ஆஃப் யூனியன் ஜே ஈக்வல் டு ஒன் டு எம் பால் சென்டர் அட் எக்ஸ் ஜே ரேடியஸ் டெல்டா ஓகே ரேடியஸ் டெல்டா ஆனால் பால் சென்டர் அட் எக்ஸ் ஜே ரேடியஸ் டெல்டா சப்செட் ஆஃப் சம் யூ ஆல்ஃபா ஜே அப்போ இந்த ஒவ்வொரு பாலுக்கும் ஒரு யூ ஆல்ஃபா ஜே வரப்போகுது அப்போ நம்மளால் சப் கவர் கண்டுபிடிக்க முடிஞ்சுது எப்போன்னா இந்த டெல்டா கிரேட்டர் தென் ஜீரோ இன்ஃபிமம் ஆர்எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோன்னா இப்போ அந்த ஸ்டெப்பை நான் ப்ரூவ் பண்ண போகிறேன் ஓகே ஸோ இப்போ நான் இதை இந்த டெல்டா இன்ஃபிமம் வந்து கிரேட்டர் தென் ஜீரோன்னு சொல்லிட்டேன்னா எவ்ரி ஓப்பன் கவர் ஹேஸ் அ சப் கவர் ஸோ என்னுடைய நான் இப்போ என்ன சொன்னால் போதும் டெல்டா கிரேட்டர் தென் ஜீரோ ஸோ ரிமைனிங் திங்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஏற்கனவே ஓகே

ஒரு சீக்வன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க அது வந்து கன்வெர்ஜஸ் டு கன்வெர்ஜஸ் டூ கன்வெர்ஜஸ் டூரோ அப்போ வந்து இந்த சீக்வன்ஸ் கரஸ்பாண்டிங் சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க லெட் கன்சிடர்

தேர் எக்ஸிஸ்ட் ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர் என் இன் என் சட்ச்இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எல் ஒய்என்கே இஸ் அ ஒன் கே இஸ் லெஸ் தேன் எக்ஸுலன் ஃபார் ஆல் என் கே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்வல் டு என் ஜஸ்ட் ஒய் என்கே கன்வெர்ஜஸ் டு எல்ங்கிற டெஃபனிஷன் எடுத்திருக்கேன் ஆனால் இங்கே இந்த எல்ங்கிறது வந்து எக்ஸில் இருக்குது எல்ங்கிறது வந்து எங்கே இருக்கு since l belongs to x okay since l belongs to x gnaradinal there exist some uh, u alpha not there exists a u alpha not such is that ball center at l some radius which is r is a subset of so r which is a subset of u alpha not ஜஸ்ட் டெஃபனேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் எல் பிலாங்ஸ் டு எக்ஸுங்குறதுனால எல் வந்து ஏதோ ஒரு செட்டில் இருக்க போது அது யூ ஆல்ஃபா நாட்டு ஏன்னா செட் ஆஃப் ஆல் யூ ஆல்ஃபா இஸ் அ ஓப்பன் கவர் யூ ஆல்ஃபா நாட் ஓப்பனுங்கிறதுனால ஏதோ ஒரு நம்பர் ஆருக்கு பால் சென்டர் எல் ரேடியஸ் ஆர் இஸ் அ சப்செட் ஆஃப் யூ ஆல்ஃபா நாட் நான் இங்கே இந்த எப்சுலனை வந்து லெட் எஃப்சுலன் ஸோ லெட் எப்சுலன் ஈக்குவல் டு ஆர்னு வச்சுக்கிறேன் எப்சுலன் ஈக்குவல் டு ஆர் இப்போ வந்து ஜாமெட்ரிக்கலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும் ஸோ இது வந்து எக்ஸு இது வந்து யூ ஆல்ஃபா இது வந்து யூ ஆல்ஃபா நாட்டு இப்போ இங்கே தான் வந்து எல் இருக்குது இந்த எல்லுக்கு வந்து இது வந்து எல் இந்த எல்லுக்கு வந்து ஆறு ஆர் ரேடியஸில் ஒரு பால் இருக்குது எல்லுக்கு வந்து ஆறு ரேடியஸில் ஒரு பால் இருக்கு ஆறு ரேடியஸில் ஒரு பால் இருந்ததுன்னா இந்த இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த டேர்ம்ஸ் எல்லா ஒய்என்கேயும் லெஸ் தேன் ஆர் லெஸ் தேன் ஆர் அப்போ இந்த கே எல்லாமே இது உள்ளே தான் இருக்க போது கேஸ் வந்து இந்த பாலுக்குள்ள தான் இருக்க போகுது ஓகே கேஸ் ஸோ கே ப்ளஸ் ஒன் எல்லாமே இந்த பாலுக்குள்ளே தான் இருக்குது ஏன்னா அதுதான் வந்து இங்கே கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படி இருந்ததுன்னா இங்கே வந்து எப்சிலன் வந்து ஆர் பை டூன்னு வச்சுக்கோங்க எப்சலன் வந்து ஆர் பை டூன்னு வச்சுக்கோங்க ஓகே ஆர் பை டூன்னு வச்சுக்கோங்க ஆர் பை டூன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து இது வந்து ஆர் ரேடியஸு ஸோ இங்கே வந்து ஆர் பை டூன்னு வச்சுருக்கேன் நான் இப்போ ஆர் பை டூன்னு வச்சுக்கிட்டா என்ன வரப்போகுது ஓகே இந்த நம்பர் இந்த ஸோ இங்கே வந்து ஆர் பை டூ ஆர் பை டூவில் வந்து ஒரு பால் ட்ரா பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஒய்என்கே எல்லாமே உள்ள உள்ள பாலில் இருக்குது உள்ள உள்ள பாலில் இருக்குது ஓகே ஸோ இப்போ என்னோடய கிளைம் என்னென்னா பால் சென்டர் சென்டரேட் ஒய்என்கே ரேடியஸ் ஆர் பை டூ த சப்செட் ஆஃப் பால் சென்டர் சென்டரேட் எல் ரேடியஸ் ஆர் இது எதனால் இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க இதை இதை நான் ப்ரூவ் பண்ணணும் ஸோ லெட் ஜெட் பிலாங்ஸ் டு

ஆனா இது வந்து லெஸ் தேன் ஆர் பை டூ இதுவும் லெஸ் தேன் ஆர் பை டூ எப்படின்னா இஃப் என் கே இஸ் கிரேட்டர் தன் ஆர் இக்குவல் டு என் ஆனால் இந்த நம்பர் ஆர் அப்போ ஜெட் பிலாங்ஸ் டு பால் சென்டர் அட் ஒய் கே கமா ஆர் பை டூ வேறு என் கே கிரேட்டர் தன் ஆர் இக்வல் டு என்ன ஜெட் பிலாங்ஸ் டு திஸ் எம்ப்ளைஸ் ஜெட் பிலாங்ஸ் டு பால் சென்டர் அட் எல் ரேடியஸ் ஆர் ரேடியஸ் ஆர் இப்போ இதை கன்க்ளூட் பண்ணிட்டேன் நான் ஸோ இதை கன்க்ளூட் பண்ணதுனால நம்ம இப்போ ஆர் ஆர் கே டெஃபனிஷன் என்னன்னு பாருங்கள் ஆர் ஒய்என் கே டெஃபனிஷன் வந்து சுப்ரீமம் ஆர் கிரேட்டர் தேன் ஜீரோ சச் தட் பால் சென்டர் அட் ஒய்என் கே கமா ஆர் இஸ் அ சப்செட் ஆஃப் சம் யூ காமா பார் சம் காமா பார் சம் காமா இன் ஐ இது வந்து இந்த ஆர்ஓய்என் கேங்கிறது வந்து சுப்ரீமோம் இப்போ நான் என்ன கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன்னா பால் சென்டர் அட் ஒய்என் கே ரேடியஸ் ஆர்பை டூ ஏதோ ஒரு யூ யூ ஆல்ஃபா நாட்டுக்குள்ளே இருக்குது விச் இஸ் அ சப்செட் ஆஃப் சப்செட் ஆஃப் யூ ஆல்ஃபா நாட் ஏன்னா அப்படி தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகே அப்படி தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ திஸ் இஸ் ஃபர்தர் சப்செட் ஆஃப் யூ ஆல்ஃபா நாட் இது க்ளைம் நம்மளுடைய கிளைம் அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா இந்த நம்பர் ஆர் ஒய்என்கே அட்லீஸ்ட் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஆர் பை டூ ஸோ திஸ் எம்ப்ளை ஆர் ஒய்என்கே இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஆர் பை டூ ஏன்னா இங்கே ஓகே எல்லா இடத்துலையும் நான் ஆரையே யூஸ் பண்ணிகிட்டே வரேன் ஸோ ஓகே ஸோ இது வந்து எப்சுலன் வச்சுக்கலாம் எப்சலன் ஓகே ஏன்னா எல்லா இடத்துலையும் ஆர் ஆர் பை டூ ஆர் பை டூ ஓகே ஸோ இங்கே வந்து சம் எஃப்சலன்ட் ப்ரைம் எஃப்சுலண்ட் ப்ரைம் ஜஸ்ட் டிஃப்ரென்ஸுக்காக ஓகே அப்போது இங்கே இந்த இந்த நம்பர் வந்து ஆர்ஒய் கே வந்து சுப்ரீமம் ஆஃப் எப்சுலன்ட் ப்ரைம் அப்போ இந்த 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 செட்டில் ஆர் பை டூ இருக்குது இந்த செட்டில் ஆர் பை டூ இருக்கிறதுனால ஆர்ஒய் கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு ஆர் பை டூ ஃபார் ஆல் என்கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு என் ஃபார் ஆல் என்கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு என் ஆனால் திஸ் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன் இது என்ன கான்ட்ரடிக்ஷன்னா ஆர் கே வந்து கன்வர்ஜஸ் டு ஆர் திஸ் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன் டு கான்ட்ரடிக்ஷன் டூ ஆர் ஒய்என் கன்வர்ஜஸ் டு ஜீரோ ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு ஜீரோ அதே நேரத்தில் அதோடைய சப்ஸீக்வன்ஸ் வந்து சப்ஸீக்வன்ஸோடைய டேர்ம்ஸ் வந்து பவுண்டட் பிலோ பை சம் நம்பர் ஆர் பை டூ இந்த மாதிரி நடக்க சான்ஸ் இல்லை ஓகே ஸோ அதனால் இந்த மாதிரி ஏன் நடந்தது இந்த மாதிரி ஏன் நடந்ததுன்னா நம்ம அந்த இன்ஃபிமம் வந்து ஜீரோன்னு அசியூம் பண்ணதுனால நடந்தது வித் எ கான்ட்ரடிக்ஷன் டு ஆர் ஒய்என் கன்வர்ஜஸ் டு ஜீரோ இந்த கான்ட்ரடிக்ஷன் எதனால் வந்ததுன்னா அவர் அசம்ஷன் அவர் அசம்ஷன் டெல்டா இன்ஃபிமம் ஆஃப் ஆர் எக்ஸ் எக்ஸ் இன் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் ராங் ஸோ நம்ம இந்த நம்பர் டெல்டா வந்து ஜீரோன்னு அசியூம் பண்ணதுனால நம்மளால் ஒரு சீக்வன்ஸ் ஆர் ஒய்என்கிற ஒரு சீக்வன்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சது அந்த சீக்வன்ஸ் கன்வெர்ஜஸ் டு ஜீரோ ஆனால் நம்ம இப்போ என்ன கன்க்ளூட் பண்ணோன்னா அந்த ஆர்ஒயன்னுக்கு ஒரு சப் சீக்வன்ஸ் கண்டுபிடிக்க முடியுது அதில் உள்ள எல்லா டேர்மும் வந்து பவுண்டட் பிலோ பை ஆர் பை டூ வேர் ஆர் இஸ் சம் ஃபிக்ஸ்டு பாசிட்டிவ் நம்பர் இது வந்து ட்ரூவாக இருக்க முடியாது ஏன்னா வந்து இந்த நம்பர் இந்த நம்பர் ஜீரோவாக இருந்ததுன்னா ஓகே அசம்ஷன் டெல்டா ஈக்குவல் டு இன்ஃபியூமும் ஈக்குவல் டு ஜீரோ திஸ் ராங் ஓகே திஸ் இஸ் ராங் ஸோ இதுலேருந்து ஒரு சீக்வன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதுனால நம்மளால் வந்து இந்த மாதிரி ஒரு கான்ட்ரடிக்ஷன் கொண்டு வர முடியுது ஸோ இங்கே வந்து ஃபோர் இம்ப்ளாய்ஸ் டூவை நான் இங்கே வந்து இதை இதோட வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இந்த டெல்டா கிரேட்டர் தேன் ஜீரோன்னு நம்ம அஸ்யூம் பண்ணி நம்ம அதை ப்ரூஃபை கொடுத்துட்டோம் ஆனால் டெல்டா ஈக்குவல் டு ஜீரோவா டெல்டா கிரேட்டர் தேன் ஜீரோவுக்கு வந்து நான் இங்கே ரீசனிங் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஓகே ஸோ நான் இந்த ப்ரூஃப் வந்து இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நான் டோபாலஜி ஆஃப் மெட்ரிக் ஸ்பேசஸ் டோபாலஜி ஆஃப் மெட்ரிக் ஸ்பேசஸ் பை ப்ரொஃபஸர் குமரேசன் ஸோ அந்த புக்கில் இருந்து இந்த ப்ரூஃப் வந்து நான் எடுத்து உங்களுக்கு இங்கே ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் இந்த கிளாஸில் ஓகே ஸோ இதோட இந்த கேரக்டரைசேஷன் ஆஃப் காம்பாக்ட்னஸ் இந்த நாலு ஸ்டேட்மெண்ட் வந்து ஈக்குவல்டுங்கிறத நம்ம இங்கே ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் ஆனால் இங்கே ரியல் லைனில் நம்ம இதை வச்சுட்டு ஒரு இம்பார்ட்டண்டான நேம்டு ரிசல்ட்டை வந்து நம்மளால் ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ அந்த ரிசல்ட்டுக்கு பேர் வந்து போல்சானா வியஸ்ட்ராஸ் ப்ராப்பர்ட்டி போல்சேனோ வியஸ்ட்ராஸ் ப்ராப்பர்ட்டி ஸோ இது ஸோ நிறைய விதமாக ஸ்டேட் பண்ணலாம் ஒன்று வந்து எவ்ரி bounded infinite subset of R has a limit point. This is statement state. Every bounded infinite subset of infinite subset E of R has a limit point.

அண்ணா இங்கே ரெண்டுத்துலேயுமே பவுண்டட் இருக்குது பவுண்டடுங்கிறதுனால இங்கே வந்து என்ன வரப்போகுதுன்னா இ இஸ் அ சப்செட் ஆஃப் சம் க்ளோஸ்டு இன்டர்வல் மைனஸ் எம்கமா எம் ஓகே இ இஸ் அ சப்செட் ஆஃப் மைனஸ் எம்கமா எம் க்ளோஸ்டு இன்டர்வல் ஆனால் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் இன்டர்வல் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் இன்டர்வல் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் இன்டர்வல்ஸ் வந்து காம்பேக்ட் ஓகே க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் இன்டர்வல்ஸ் ஆர் காம்பேக்ட் அதை தான் நம்ம வந்து ஆரில் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பர்டிகுலர் ரிசல்ட்டுக்கு பேர் அந்த கேரக்டரைசேஷன் இன் ரியல் லைன் காம்பாக்ட் இஸ் ஈக்குவல் அண்ட் டு சேயிங் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் அதுக்கு பேர் வந்து ஹைனி போரல் தியரம் ஸோ அதை யூஸ் பண்ணோன்னா ஈ வந்து ஒரு இன்ஃபைனைட் சப்செட் இன் அ காம்பாக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் ஸோ அதனால் இந்த கேரக்டரைசேஷன்லேருந்து இ ஹேஸ் அ லிமிட் பாயிண்ட்டுன்னு வந்துடும் ஓகே ஸோ இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டோடைய ஒரு குயிக் ப்ரூஃப் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் அது இதே மாதிரியான ஆர்கியூமெண்ட் தான் பவுண்டட் சீக்வன்ஸ் ஸோ பவுண்டட் சீக்வன்ஸுங்கிறதுனால இந்த டேர்ம்ஸை பாருங்கள் இந்த செட் ப்ராக்கெட்டில் எக்ஸன் எழுதுனேன்னா இதில் உள்ள டேர்ம்ஸை நான் கன்சிடர் பண்ணுறேன் ஸோ இந்த டேர்ம்ஸு பவுண்டடாக இருக்க போகுது அதனால் இதுவும் வந்து ஏதோ ஒரு மைனஸ் எம்கமாக எம் அப்படிங்கிற க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் இன்டர்வல்குள்ளே இருக்க போகுது ஸோ க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் இன்டர்வலுங்கிறதுனால காம்பேக்ட் இன் ரியல் லைன் அதனால் இதில் உள்ள காம்பேக்டுங்கிறதுனால எவ்ரி சீக்வன்ஸ் இன் திஸ் காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் ஸோ இந்த ரெண்டுமே வந்து இந்த கேரக்டரைசேஷன்லேருந்து அது டெரைவ் ஆகுது அது மட்டும் இல்லை ஹைனி போரல் தீரத்தையும் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் எவரி பவுண்டட் அண்ட் க்ளோஸ்ட் இன்டர்வல் இன் ஆர் இஸ் அ காம்பாக்டு ஸோ அந்த ஃபேக்டை யூஸ் பண்ணோன்னா இதை ஈஸியாக நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம் ஸோ இது இது வந்து போல்சானா வேஸ்டாஸ் ப்ராப்பர்ட்டி அல்லது போல்சானா வேஸ்டாஸ் தீரம் ஓகே ஸோ ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் குயிக்காக வந்து ஒரு செட்டு ரியல் லைனில் வந்து சொல்ல போகிறேன் அது வந்து இன்டர்வல் இல்லை ஸோ ஜஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்னா ஹெய்னி போரல் தியரம் என்ன சொன்னேன்னா இதை நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டோம் ஸோ அது வந்து ஹெய்னி போரல் தியரம் ஸோ லெட் கே லெட் கே சப்செட் ஆஃப் ஆர் ஓகே கே இஸ் காம்பேக்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கே இஸ்

ஸோ இது வந்து அட்லீஸ்ட் ஒரு க்ளோஸ்டு அண்ட் பவுண்டட் காம்பேக்ட் செட் விச் டஸ் நாட் கண்டெய்ன் எனி இன்ட்ரவல் விச் டஸ் நாட் கண்டெயின் எனி இன்ட்ரவல் ஓகே அதில் வந்து ஒரு இன்ட்ரவலே இல்லை அது அதில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேட்டராக இருக்கும் ஓகே அதே நேரத்தில் அது வந்து க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட் ஹென்ஸ் இட் இஸ் காம்பேக்ட் ஓகே ஸோ இதோட ஐடியா என்னென்னா நான் வந்து இ ஒன்னுங்கிற செட்டு வந்து ஜீரோ ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன் தட் இஸ் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஸோ நான் இ டூங்குற செட்டு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன்னா இந்த இன்ட்ரவலை ஈக்குவலாக டிவைட் பண்ணுவேன் இது ஒன் பை த்ரீ இது ஈக்குவலாக த்ரீ இன்ட்ரவல்ஸாக டிவைட் பண்ணுவேன் ஸோ இதில் வந்து நான் இந்த மிடில் பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவேன் மிடில் பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த செட்டை ஈ டூன்னு சொல்லுவேன் ஸோ அது வந்து ஜீரோ ஒன் பை த்ரீ யூனியன் டூ பை த்ரீ ஒன் ஓகே டூ பை த்ரீ ஒன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் இந்த எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து அடுத்த செட்லேயும் வந்துருக்கு ஜீரோ ஒன் இப்போ இ த்ரீ வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இ த்ரீங்கிறது வந்து ஸோ இந்த இன்டர்வல் எடுத்துக்கோங்க ஜீரோ ஒன் பை த்ரீ இதை ஈக்குவல் இன்டர்வல்ஸாக டிவைட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து ஒன் பை நைன் இது வந்து டூ பை நைன் இது த்ரீ பை நைன் இது வந்து இந்த ஒரு பார்ட்டு அப்போ இந்த மிடில் பார்ட்டை ரிமூவ் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த பார்ட் எடுத்துக்கோங்க ஸோ இது டூ பை த்ரீ இது ஒன்று தட் இஸ் சிக்ஸ் பை நைன் ஸோ செவன் பை நைன் எயிட் பை 9 நைன் பை நைன் ஸோ இந்த மிடில் பார்ட்டை ரிமூவ் பண்ணிருங்க. அப்போ இ த்ரீங்கிறது என்னென்னா இதை ஈக்குவலாக த்ரீ பார்ட்ஸாக பிரிக்கிறோம் மிடில் பார்ட்டை ரிமூவ் பண்ணுறோம் ஸோ அதனால் ஜீரோ ஒன் பை நைன் யூனியன் ஒன் பை நைன் டூ பை நைன் இருக்காது ஸோ அப்போ டூ பை நைன் கமா த்ரீ பை 9, ஸோ த்ரீ பை 1 நத்திங் பட் ஒன் பை த்ரீ யூனியன்

ஸோ இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கள் ஸோ இ ஃபோர் வந்து எப்படி இதில் உள்ள ஒவ்வொரு இன்ட்ரவலையும் வந்து மூணு இன்டர்வலாக பிரி பிரிங்க மிடில் பார்ட்டை ரிமூவ் பண்ணுங்க அப்போது இந் இந்த இன்டர்வல்லேருந்து ரெண்டு சப் இன்டர்வல் கிடைக்கும் ஒவ்வொன்றும் லென்த்து வந்து ஒன் பை டுவெண்ட்டி செவன் அதே மாதிரி இதிலேருந்து ரெண்டு இன்டர்வல்ஸ் கிடைக்கும் மிடில் தேர்டை ரிமூவ் பண்ணுறோம் ஒவ்வொன்றும் ஒன் பை டுவெண்ட்டி செவன் லென்த்து ஸோ அப்போது வந்து எவ்வளோ வருதுன்னா ஃபோர் இன்ட்டு டூ எயிட் இன்டர்வல்ஸ் Each of them have length 1 by 27. That is 1 by 3 cube. 1 by 3 cube. So, idhe proceed Okay. So, infinitely repeat this process. So, E n is a union of union of 2 power uh, e n plus one e n plus 1 is a union of two power n closed and bounded intervals closed and bounded intervals and each of them have each of them have length each of them have length த்ரீ பவர் அல்லது ஒன் பை ஒன் பை த்ரீ பவர் என் ஓகே ஸோ இங்கே பாருங்கள் இ த்ரீ பாருங்கள் டூ ஸ்கொயர் இருக்குது இங்கே என் ப்ளஸ் ஒன் அப்போ டூ ஸ்கொயர் டூ ஸ்கொயர் வந்து நாலு இன்ட்ரவல் ஈச் ஆஃப் தம் ஹாவ் லென்த் ஒன் பை நைன் தட் இஸ் த்ரீ ஸ்கொயர் ஓகே ஸோ இங்கே என் ப்ளஸ் ஒன்றுன்னா இங்கே டூ பவர் என் அதோடய லென்த் வந்து ஒன் பை த்ரீ பவர் என் இப்போது நம்ம நம்மக்கிட்ட வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஸோ நெஸ்டட் சீக்வன்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் இ ஒன் கண்டெய்ன்ஸ் இ டூ கண்டெய்ன்ஸ் இ த்ரீ அக்செட்ரா ஒவ்வொன்றும் வந்து காம்பேக்ட் செட் ஒவ்வொன்றும் காம்பாக்ட் ஏன்னா இது காம்பாக்ட் க்ளோஸ் அண்ட் க்ளோஸ் அண்ட் பவுண்டரி இன்டர்வல் காம்பாக்ட் இ டூ யூனியன் ஃபைனைட் யூனியன் ஆஃப் காம்பேக்ட் ஸோ காம்பாக்ட் ஓகே இ த்ரீ காம்பாக்ட் ஸோ நம்மக்கிட்ட சீக்வன்ஸ் ஆஃப் காம்பேக்ட் செட்ஸ் இருக்கு ஸோ இதோட இன்டர்செக்ஷன் வந்து நான் எம்டியாக இருக்கும் ஏன்னா வந்து ஜீரோ எல்லா செட்லேயும் இருக்கு ஒன்னு எல்லா செட்லையும் இருக்கு இன்டர்செக்ஷன் இஎன் இஸ் நான் எம்டி என்ன ரீசன் ஜீரோ அண்ட் ஒன் பிலாங்ஸ் டு மட்டும் இல்லை நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்த என் பாயிண்ட்ஸை பாருங்கள் அது எல்லாமே இஎன்ல இருக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா இஎன்லையுமே இருக்கும் அதாவது இ த்ரீல உள்ள என் பாயிண்ட்ஸை பாருங்கள் அது வந்து இ ஃபோர் இ ஃபைவ் எல்லாத்துலேயுமே இருக்கும் ஸோ அதனால் இந்த செட்டு வந்து நான் எம்டி ஆனால் இந்த செட்டு வந்து இட் இஸ் நாட் கண்டெய்னிங் எனி இன்ட்ரவல் இட் இஸ் நாட் கண்டெய்னிங் எனி இன்ட்ரவல் ஸோ இது ஸோ இந்த கே கார்டினாலிட்டி ஆஃப் இந்த செட்டு என்ன சொல்ல முடியும் கார்டினாலிட்டி ஆஃப் ஸோ இந்த செட்டை வந்து பின்னு வச்சுக்கிறேன் இந்த செட்டு வந்து பி இந்த செட்டு பீனா கார்டினாலிட்டி ஆஃப் பி வந்து இது வந்து டூ பவர் அ நாட் அதாவது இது வந்து அன்கவுண்டபுள் கார்டினாலிட்டி ஆஃப் இந்த செட்டு என்ன அன்கவுண்டபிள் எதனால் அன்கவுண்டபுள் அது வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு ஓகே ஸோ இது பட் ஆனால் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள் என்னென்னா Uh, sequence ஆஃப் டிக்ரீசிங் sequence ஆஃப் closed intervals அப்போ INTERSECTION செக்ஷன் வந்து CLOSED இருக்க போது INTERSECTION செக்ஷன் BOUNDED பவுண்டடாகவும் இருக்க போது ஏன்னா இ ஒன் வந்து பவுண்டடு ஸோ பி இஸ் காம்பேக்ட் பி இஸ் காம்பேக்ட் ஏன்னா இது CLOSED அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோஸ் செட் இஸ் க்ளோஸ் இ ஒன் வந்து பவுண்டட் ஸோ அதனால் P is compact ஸோ இந்த செட்டு P க்கு பேர் வந்து SET is closed, E1 so ஸோ so, so, DUST SET செட்னு சொல்லுவாங்க கேண்டார் DUST SET HAVING UNCOUNTABLE NUMBER OF ELEMENTS ஸோ அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸுக்கு நான் இன்னும் ப்ரூஃப் கொடுக்கல ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நன்றி